சமீபத்தில் நெல்லையில் நாங்குநேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கிடுச்சு. இதே மாதிரி ஒரு சம்பவம் பாஜக ஆளுற மாநிலத்தில் நடந்திருந்ததுன்னு வைங்களேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், யூடியூபர்கள், போலி போராளிகள், பத்திரிகையாளர்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்க, போலி சமூக போராளிகள் அப்படின்னு யாரையுமே கையில் பிடிச்சிருக்க முடியாது. எல்லாரும் கத்தி கதறி அழுது புரண்டு பேசியிருப்பாங்க, பாஜகக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு காரணம் RSS, பாஜக, இது இவங்களுடைய ஹிடன் ஐடியாலஜி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு சுத்துவாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்தது தமிழகத்துல நடந்தனால யாரும் இதை பத்தி பெருசா பேசவே இல்லை, வாய கூட திறக்கல. நம்ம எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வீடியோ கால்ல பேசினதா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துக்கு நேர்ல எல்லாம் போய் பார்த்தாங்க, ஆனா நாங்குநேரில நடந்த சம்பவத்துக்கு வெறும் வீடியோ கால் மூலமா ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஆறுதல் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேரு சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க. அண்ணன் திருமாவளவர்கள் பண்ணாரு பாத்தீங்களா, இதை மாதிரிதான் பல பேரு நம்ம தமிழகத்துல பண்ணாங்க. மணிப்பூர்ல நடந்ததுக்கு எப்படிலாம் இவங்க கொந்தளிச்சாங்க, ஆனா இந்த சம்பவத்துக்கு பெருசா யாரும் வாய திறக்கல. குறிப்பா இந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் ஒருத்தரும் வாய திறக்கல. இங்க இவ்வளவு நாள் நடுநிலை யூடியூபர்ஸ் பேசிட்டு வந்துட்டு இருந்தவங்க, என்டர்டைன்மெண்ட்டை மட்டும் பேசிட்டு இருந்தவங்க, மணிப்பூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி பாஜக எதிராக எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இந்த தடகள வீராங்கனைகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கு எப்படி எல்லாம் இவங்க வீடியோஸ் போட்டாங்கன்னு நம்ம பாத்துருப்போம். ஆனா நாங்குநேரில நடந்த சம்பவத்துக்கு இவங்க யாருமே வாய திறக்கவே இல்லை. இந்த நாங்குநேரி சம்பவத்தை குறித்து நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கிட்ட தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஊடகவாதி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. பாண்டே பொறிச்சு தள்ளிட்டாரு, மனுஷன் இவ்வளவு கோவப்பட்டு பேசி நான் பார்த்ததே கிடையாது, மனுஷன் வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாரு. அந்த நெறியாளரு ஒரு வார்த்தை குறுக்க பேசலையே, வாய மூடிட்டு கப்சிப்புன்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நம்ம பாண்டேஜி ஒருத்தரை உடலையே எல்லாரையுமே கேள்வி கேட்டாரு, அதுவும் நாக்கு புடுங்குற மாதிரி கேள்விகள் கேட்டாரு. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த நெறியாளரு காலில் விழுந்து கதறி இருப்பான் போல, ஐயா என்ன விட்டுருங்கய்யா, தெரியாதனமா இந்த கேள்வி கேட்டுட்டையா, என்ன மன்னிச்சிருங்கய்யான்னு அந்த நெறியாளர் காலில் விழுந்து கதறி இருப்பாரு. அந்த அளவு நம்மளை ரங்கராஜ் பாண்டவர்கள் வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாரு. அரசியல்வாதிகள் இருந்து இங்க இருக்கக்கூடிய சமூக போராளிகள் வரைக்கும் ஒருத்தரையும் விடல, ஒருத்தரையும் விடாம நாக்கு பிடுங்க மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசி அந்த ஒரு சின்ன காணொலியை பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம மத்த விஷயத்தை பத்தி பேசிக்கலாம். நாட்டில் வந்து இந்த நாங்குநேரியில 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை வந்து சக மாணவர்களே வந்து வெட்டியிருக்காங்க. காரணம் என்னன்னா ஜாதி வெறி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வெட்டப்பட்ட மாணவன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பத்திரிகையாளரோட அடையாளம் அந்த எந்த மதம் எந்த ஜாதின்னு குறிப்பிடுறது இல்லை. நாங்கள் படித்த பாடம் எங்களுக்கு அப்படி, அது வந்து ரெண்டு சமூகம்னு சொல்றது தான் நாகரிகம். எந்த சமூகம்னு அடையாளப்படுத்துறது சரியில்லை. இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஒன்று. இந்த பிரச்சனை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, பெரியார் மண், திராவிட மண், பெரியார் வந்துட்டாரு, பெரியார் தான் எல்லாத்தையும் பண்ணார், சமத்துவம் வந்துருச்சு, எல்லாத்தையும் சமம் ஆக்கிட்டோம், ஜாதியை வந்து பேர்லேருந்து எடுத்துட்டோம், ஜாதியை வந்து தெருவிலேருந்து எடுத்துட்டோம், ஜாதியை ஊர்லேருந்து எடுத்துட்டோம், ஜாதி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் நாங்குநேரியும் திருநெல்வேலியும் வேங்கை வயலும் எல்லாமே உதாரணமாக இருக்கு. இவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, இதுவே ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க. வெளி மாநிலத்தில் ஒரு குடிகார வெறியன் வந்து ஒரு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் மேலே வந்து பாத்ரூம் போகிறான் அப்படின்னா அது வெளிமாநிலத்தில் நடந்த விஷயம், இங்கே ஆவு ஆவுங்குது. அவன் வந்து குடிகாரன் குடிச்சு போட்டு மப்பள் ராத்திரி 12:30 பண்ணுறான், அது இங்கே வந்து தலைப்பு செய்தியாக வருது, அத்தனை கட்சியும் குதலி. நம்ம ஊரில் பச்சை பிள்ளைய 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய ஜாதி காரணத்துக்காக வீடு பூந்து அவங்க ஏரியாவில் கண்டம் துண்டமாக வெட்டிருக்காங்க. ரெண்டு கை குழந்தை, அவன் சின்ன பையன், அவங்க அம்மா, அத்தனை பேரையும் வெட்டியிருக்கிறாங்க. அந்த வெறி உள்ள எப்படி இருந்திருக்கு அதை பேசுறதுக்கு இங்கே யாரும் இல்லை. தோழமை சுற்றுற கூட ஆளு இல்லை. எங்கே போச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், எங்கே போச்சு இந்திய கம்யூனிஸ்ட், எங்கே போச்சு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், எங்கே போச்சு விடுதலை சிறுத்தைகள், எங்கே போச்சு காங்கிரஸ், எங்கே போச்சு திமுக. இது மற்ற கட்சிகள் எப்படி பேசுகிறாங்க, எந்த ஊரில், யூபியில் நடந்தா, ஹிமாச்சலில் நடந்தா, பீகாரில் நடந்தா, எங்கெங்கேயோ நடந்தா, அது எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம். அது அந்த மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோடி தான் காரணம், இதுக்கும் மோடி தான் காரணம். நம்மள எங்க போச்சு அப்படி நீங்க பெரியார் வந்து கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னீங்கல்ல, பெரிய திராவிட மண் வந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, இங்க எல்லாமே சமத்துவம் ஆயிருச்சுன்னு சொன்னீங்க, திராவிட மாடல் சொன்னீங்க, நாங்க வீ ஹேவ் ஓபன் எ நியூ எரா டு வேர்ல்ட் சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு சொல்லுங்க. இந்த 55 வருஷமா நீங்க ரெண்டு பேரும் தான் ஆண்டுருக்கீங்க, வேற ஏதாவது கட்சி இருந்துச்சு யார் மேல பழி போடுவீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இல்லையா. அதே பகுதியில் குழந்தைங்க எனக்கு வந்து மிட்டாய் கொடுங்கன்னு கேட்டுச்சு, உங்களுக்கு மிட்டாய் கொடுக்க முடியாது, ஊரை ஒதுக்கி ஒதுக்கி வச்சாச்சுரா, என்னன்னு சொல்றீங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுரா போட, குழந்தைகளுக்கு வேங்கை வயல குடிக்கிற தண்ணியில மலம், 2 வருஷத்துல 3 சம்பவம் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க, என்ன கொண்டு வந்தீங்க நீங்க எங்களுக்கு, பெரியார் வந்து எல்லாத்தையும் சீர் பண்ணிட்டாருன்னு சொன்னீங்களா, நீங்க ஒத்துக்கங்க சீர் பண்ணியாச்சுன்னு, இது ஒத்துக்கிட்டாச்சு, நீங்க ஊடகங்கள்லாம் சொல்லுங்க, எந்த ஊடகமா தலைப்பு செய்தி, எந்த ஊடகமா, எல்லாரும் கவலை தெரிவிக்கிறாங்க. எல்லா அரசியல் தலைவர் ஸ்டேட் பண்ணி பாருங்க, இது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். வெளி மாநிலங்கள் நடந்தா கண்டனம், கோபம், ஆதங்கம், ஆற்றாமை, அப்படி நம்ம ஊர் நடந்தா வேதனை, என்ன இப்படி ஆயிடுச்சு,
என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ரொம்ப கவலை அடிக்குது, சமூகத்தில் வேரோடி இருக்கு, புறையோடி இருக்கு. என்னங்க, நம்ம ஊரில் ஒரு இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு, கோவப்படலை, ஆதங்கப்படலை, ஆங்காரம் வரலை, நம்ம வந்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க. வெளிமாநிலத்து எங்கேயோ நடந்துச்சுன்னா நம்ம வந்து பயங்கரமாக அப்படி கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம், இங்கே வந்து பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே சம்பவம் நடக்குது, சத்தமே காணும். இல்லை, வெங்கடேஷ் பாண்டியாவோட கோபத்தில் ஒரு நியாயம் இருந்தது, அவர் கோவப்படுறது 100% சரி. இவங்க இவ்வளோ வருஷம் இங்கே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது பெரியார் மண், இங்கே ஜாதிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே யாருக்கும் ஜாதி வெறியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழகத்தில் தான் இதை மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, 2 வருஷத்தில் 3 சம்பவங்கள், அது கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி யாராச்சும் பேசுகிறாங்களா அப்படின்னா யாரும் பேசலை. அப்போ நீங்கள் ஒத்துக்கோங்க, பெரியார் ஜாதி ஒழிச்சாருன்றதை ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்மளுடைய நெறியாளருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவங்க வெறும் இந்த தெரு பேரில் இருக்கக்கூடிய ஜாதிகள் எடுக்கிறது, நம்ம பேர்களில் இருக்கக்கூடிய ஜாதிகள் எடுக்கிறது, இதெல்லாம் எடுத்தால் ஜாதி ஒழிஞ்சிருமா? எனக்கு புரியல, எனக்கு இதுதான் ரொம்ப நாளாக புரியல. அதுதான் நம்முடைய ரங்கராஜ் பண்ணியவர்களும் கேட்டிருந்தாரு. இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் பாஜக ஆள்ற மாநிலத்தில் நடந்துருதுன்னா இவங்களா இது மாதிரி சும்மா இருந்திருப்பாங்க? நீங்களே சொல்லுங்களேன், இத மாதிரி சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலயோ ஹிமாச்சலையோ மகாராஷ்டிராலையோ நடந்துருதுன்னா இவங்களா சும்மா இருந்திருப்பாங்க? சும்மாவே இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. மணிப்பூர்ல நடந்த சம்பவங்க, அதுக்கும் மோடிஜிக்கும் அமித்ஷாக்கும் என்ன சம்பந்தம்? இங்க மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி, அவங்க மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துக்கு ராமரையும் லக்ஷ்மணனையும் நம்முடைய மோடிஜி அவர்கள் மாதிரியும் அமித்ஷா அவர்கள் மாதிரியும் சித்தரிச்சு பேனர் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துக்கு ராமருக்கும் லட்சுமணனுக்கும் என்ன சம்பந்தம், மோதிக்கும் அமித்ஷாக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க ரெண்டு பேருமே உருவகப்படுத்தி இதை மாதிரி இவங்க பேனர் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க யாராச்சும் இந்த நாங்குநேரில் நடந்த சம்பந்தத்தை பத்தி கேள்வி கேட்டாங்களா? வேங்கவேல நடந்த சம்பந்தத்தை பத்தி கேள்வி கேட்டாங்களா? இல்லை, யாருமே கேட்கல. அந்த குழந்தைங்க மிட்டாய் கேட்கும் போது உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் தர முடியாதான் சொல்லும் போது அது எவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம். அதுக்காராச்சும் கொந்தளிச்சாங்களா? அதுக்காராச்சும் பேனர் அடிச்சு ஓட்டினாங்களா? இல்லை. ஆனா இவங்க பேசுறது என்ன, இது பெரியார் மண், இது திராவிட மண், இங்க ஜாதி கீதிலாம் ஒண்ணும் கிடையாது, யார் தலையிலயும் ஜாதி வெறி அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த சமூகத்துக்கு பதில் சொல்லிதான் ஆகணும், பதில் சொல்லுவாங்களா அப்படின்னா தெரியல. இந்த வீடியோ முழுக்க நம்மளை ரங்கராஜ் பாண்டி அவர்கள் இந்த அக்ரெசிவ்ல தான் பேசியிருப்பாரு. மனுஷ எடுத்த இடுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெறியாளருக்கு நோஸ் கட் ஒண்ணு பண்ணிருப்பாரு. ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறவங்க ஏதாச்சும் சம்பவம் நடந்ததுன்னா அந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய ஜாதியையோ மதத்தையோ சொல்லக்கூடாதுன்னு தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா நீங்க அது மாதிரிலாம் சொல்றீங்க, சுத்தி வச்சு நம்மள ரங்கராஜ் பாண்டியவர்கள் என்ன சொல்ல வர்றாரு, நீ எல்லாம் பத்திரிகையாளரே கிடையாதுறான்னு சொல்ல வர்றாரு. நான் என்னோட வீடியோல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், போன வாரம் வரைக்கும் ஜாதியை ஒழிச்சவர் பெரியார், பெரியார் இல்லைன்னா இங்க ஜாதி தீண்டாமைகள் நிறைய இருந்திருக்கும், தீண்டாமை அப்படிங்கிறது ரொம்ப நாளா இங்க இருந்தது, அது பெரியார் தான் ஒழிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பக்கம் பக்கமா வரைட்டம் போயிருந்தாங்க. நாங்குநேர்ல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இத மாதிரி விஷயங்களை ஒழிக்கிறதுக்காக தான் பெரியார் அவர்கள் பாடுபட்டாரு, பெரியார் அவர்கள் இந்த ஜாதிய தீண்டாமைகளை ஒழிக்கணும்னு தான் இவ்வளவு வருஷம் போராடினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுறாங்க. இதே மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்கத்தனும், அப்போ பெரியார் அவர்கள் ஜாதி ஒழிச்சாரா இல்லையானு கேட்கத்தனும். அதை தான் சோசியல் மீடியால எல்லாரும் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏடிசம் சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் ஒன்று இருக்கு, அந்த பேஜ்ல போயிட்டு தயவுசெய்து போய் பாருங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட் பத்திலாம் அவங்க ஒரு சில ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்க, படிக்கிறதுக்கு அவ்வளோ காமெடியா இருக்கும். என்னங்கடா இப்படி இருக்கிறீங்களேடான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவு குழந்தைத்தனமான ஆர்டிகல்லாம் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் டைம் இதுனா போய் பாருங்க. அடுத்த கிளிப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளிப்பிங், இந்த இன்டர்வியூலயே இந்த கிளிப்பிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நெறியாளர் அவர்கள் பாண்டியர்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருப்பாரு பாருங்க. எப்பா ஜேர்னலிஸ்ட், நீ எந்த இன்ஸ்டிடியூட்ல இந்த ஜேர்னலிசம் கோர்ஸ் படிச்ச, உண்மையை சொல்லு, உன்னோட குருநாதர் சன் டிவி குணாவா இல்லைனா சிபி செந்திலா? ஏன்னா நீ கேக்குற கேள்வி அவங்க கேக்குற மாதிரி தான் இருக்கு. போயும் போயும் பாண்டியவர்கிட்ட இது மாதிரி ஒரு கேள்வி கேட்ப, இத மாதிரி ஒரு கேள்வி நம்மளோட நெறியாளர் கேட்டதுக்கு அப்புறமா பாண்டியவர்கள் சும்மா இருப்பாரா? அவருடைய பதிலாலேயே செருப்பல் அடிச்சிருப்பாரு. அந்த நெறியாளரை பாண்டிய ஒரு பார்வை ஒன்று பாப்பற பாருங்க. அந்த பார்வைக்கு பின்னாடி 1000 அடுத்த இருக்கும். அவர் என்ன மைண்ட்ல நினைச்சிருப்பாருனா, ஏண்டா யார் ராணி, எங்கிருந்தரா வர, என்னடா இவ்வளவு கேவலமா முட்டு தர அவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பாண்டியவர்கள் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பார்வை அப்படி இருந்தது. இந்த தமிழக ஊடகவாதிகளோட லட்சணத்தையோ இங்க இருக்கக்கூடிய அரசியலையோ வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பாரு பாண்டே. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான்ப்பா, இந்த விவகாரம் குறித்து நம்மளோட மாதேசன்னா பாண்டியவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தார்னா இன்னும் மாசா இருந்திருக்கும், தமாசா இருந்திருக்கும். சரி சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை பார்த்துலாம், அதுக்கப்புறமா நம்ம மற்றதை பேசிக்கலாம். ரொம்ப சின்ன கிளிப்பிங் தான், இதுதான் கடைசி கிளிப்பிங் கூட. இதை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களா சொல்ல வேண்டியது இருக்கு, அதை சொல்லிட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த பையன் வந்து நல்லா படிக்கிறான் அப்படிங்கறதான் வந்து
இவங்களுக்கு இன்னொரு சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை வைக்கப்படுது. உங்களுக்கு அந்த இஷ்யூ தெரியல, அவன் நல்லா படிக்கிறான் நான் சுமாரா படிக்கிறாங்கிறது இல்லை பிரச்சனை, ஜாதி தான் பிரச்சனை. அவன் நல்லா படிக்காங்கிறக்கா அவத்தை விட்டுவானே இல்லை, அதாவது அந்த பையன் நல்லா படிக்கிறான், அது தொடர்பாக வந்து ஆசிரியர் வந்து மற்ற சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கண்டிப்பாக பிரச்சனை. சார் நீங்க எவ்வளவு தேடி வார்த்தையில போட்டாலும் இதுக்கு ஜாதி பிரச்சனை தான் காரணம், உங்களை யாரா தப்பா நினைக்க போறாங்க, அதுல எந்த குழப்பமும் இல்லை. சரி, இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் வந்து இது மாதிரி மாணவர்கள் மத்தியில் வரைக்கும் இது பரவிடுச்சு, ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பரவிடுச்சுல, இது எப்படி தடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இப்படி கவலைப்பட்டீங்க? நீங்க வந்து மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் வந்து பாத்ரூம் போனபோது என்ன கவலைப்பட்டீங்க? பிஜேபி என்ன செய்யணும், அரசு என்ன செய்யணும், அவங்க வந்து மத்திய ஃபாசிசம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பெற்றோர்கள் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கொடுங்கன்றீங்க, இப்ப அரசு என்ன செய்யணும்னு கேளுங்க, இப்ப திமுக என்ன செய்யணும் கேளுங்க, திமுக கூட்டணி கட்சியில என்ன செய்யணும் கேளுங்க, தொலைமை கட்சியில என்ன செய்யணும் கேளுங்க, அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் கேளுங்க. இப்ப என்ன மாணவர்கள் பெற்றோர்கள் வளர்ப்பது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கூலுக்கு பாடம் நடத்துறீங்க, அந்த ஊர்ல வந்தா வேற மாதிரி நடத்துவீங்க, இந்த ஊர்ல இருந்தா வேற மாதிரி நடத்துவீங்களா? அதை விட குறைவான வன்முறையாயுது, அதை விட குறைவான இழிவாயுது, இழிவை விட மோசம் இது. உயிர் வாழ்றதுக்கான ஆபத்துங்க, உயிர் வாழ முடியாதுங்கிற எச்சரிக்கை, வெட்டிடுவேங்கிறது அதுவாது அவமதிக்கிறது, அதுவாது அவமதிக்கிறது. அதற்கு பிறகு காலில் தண்ணி ஊற்றி கழுவி அது வந்து அந்த பாவத்தை வந்து தான் பரிகாரத்துறேன்னு அந்த முதலமைச்சர் தேடினார். இது கொள்றதுக்கான முயற்சி இல்லையா, வாழ்றதுக்கான வழி இல்லாமல் செய்யறது இல்லையா? இங்கே வந்து பெற்றோர் என்ன செய்யறது, ஆசிரியர் என்ன செய்யறது, மாணவர்கள் என்ன செய்யறது, என்னங்க? இல்லை அதான் அன்பில் மகேஷ் அவர்கள் வீடியோ போடுறாரு, என்ன போட்டிருக்காரு, என்ன போட்டிருக்காரு வீடியோ சொல்லுங்க நீங்க. இல்ல அதான் இது வந்து நடந்திருக்க கூடாது அப்படிங்கறதா அவருடைய. சார் அரசாங்கம் கவலைப்படக்கூடாது சார், அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கணும் சார். இதை வந்து அண்ணாமலை செய்யணும், இதை வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யணும், எதிர்கட்சிகள் எல்லாம் கவலை தெரிவிக்கணும். ஆட்சியாளர்கள் செய்வாங்க மணிப்பூர்ல, நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப வந்து அமித்ஷாவும் மோடி கூட ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா விட்டுருவீங்களா நீங்க? இல்ல இந்த இடத்துல அரசாங்கம் என்ன பண்ணிருக்க முடியும் சார்? ஒட்டுமொத்த லா அண்ட் யார் சார் இஷ்யூ, அரசாங்கமா வேற யாருமா சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. இது இந்த இடத்துல எப்படி சார் லா அண்ட் ஆர்டர் வரும்? தேசிய அரசியல் இது வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற பேசக்கூடாது. பாவம் நம்ம நெறியாளர் என்ன சொல்றதுனே தெரியல, இந்த அளவு சர்காஸ்டிக்கா இவர் பேசி நெறியாளருடைய மூக்க உடைப்பாருன்னு கண்டிப்பா அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. அவரு என்னங்க, நானே எதிர்பார்க்கலாங்க நம்மளை பாண்டிய அவர்கள் இந்த அளவு சர்காஸ்டிக்கா பேசுவாருன்ட்டு வச்சு வாங்கிட்டார்ல. இதை மாதிரி ஆட்களுக்கு இதை மாதிரி பதில் சொல்லிதான் ஆகணும். இந்த நெறியாளர் பாருங்க எவ்வளவு நேக்கா, பெற்றோர்கள் என்ன செய்யணும், சமூகம் என்ன செய்யணும், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துக்கு இவங்க எப்படி எல்லாம் பொதிச்சாங்க, அமித்ஷாவும் மோடியும் தான் இதுக்கெல்லாம் நேரடி காரணம், அவங்கதான் இந்த பழியை ஏத்துக்கணும், இந்த பழியை ஏத்துக்கிட்டு அவங்க பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினவங்க இந்த சம்பவம் குறித்து அரசாங்கத்திற்கு எதிராக எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை. பாருங்க, பெற்றோர்கள் என்ன செய்யணும், இந்த சமூகம் என்ன செய்யணும், அந்த மாணவர்கள் எப்படி திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இது மாதிரி ஆட்களுடைய அயோக்கியத்தனத்தை நாம ஒண்ணு புதுசாக போய் எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்ல, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. நாங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அப்படிங்கிறத அவங்களே விருச்சம் போட்டு காட்டிடுறாங்க. பத்திரிகையாளராக இருக்கிறவருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா என்ன, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி வரும், எது எதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது கூட தெரியல. பாருங்க இவரெல்லாம் என்ன நெறியாளருன்னு தெரியல. இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒருவேளை இவர் சீப்பு சிந்தோட ஸ்டூடெண்டா இருப்பாரோ அப்படின்ட்டு. இந்த நாங்குநேரி சம்பவத்தை குறித்து பல பேர் சோசியல் மீடியால மட்டும்தான் கருத்து தெரிவிச்சாங்களே தவிர நேரில் போய் ஒருத்தரும் பார்க்கவே இல்லை. நேரில் போய் அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களான்னா தெரியல, அது பெருசாக நியூஸாகவும் வரல, நான் பார்க்கல, நான் சோசியல் மீடியாவில் பார்க்கல. நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இயக்குனர் அமீர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு உருட்டு ஒன்று உருட்டு இருந்தார் பாருங்க, அது உலகமாக உருட்டாக இருந்தது. அவர் உருட்டின உருட்டில் அந்த அறிவாலயமே கலக்கு குழப்பின்னு ஆடி போச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த சம்பவத்தை குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாணவர்கள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வரும்போது இந்த ஜாதி கயிறுலாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது ஜாதி கயிறா சாமி கயிறா அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் அந்த சாமி கயிறு இவர் ஜாதி கயிறுன்னு சொல்கிறாரு. வாட் எவர், அது மாதிரி கயிறுகளை மாணவர்கள் கட்டின்னு வரக்கூடாது, அதை நீங்கள் தடை போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை அமீர் அவர்கள் சொல்லியிருந்தார். எப்படி 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 சாதாரண கயிறு கட்டின்னு வரதுக்கு நீங்கள் தடை போட சொல்வீங்க, அதுவும் அது ஜாதி அடையாளத்தை ஊக்குவிக்குது, ஜாதி அடையாளத்தை காட்டுது அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அதை தடை போட சொல்வீங்க, ஆனால் மத அடையாளத்தை காட்டுற ஹிஜாப்பை அழிந்து வரதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார். ஜாதி அடையாளத்தை காட்டுற கயிறு கட்டக்கூடாதான், ஆனால் மத அடையாளத்தை காட்டுற ஹிஜாப் போட்டுக்கலாமா? என்ன சார் உங்க லாஜிக்கு, என்ன லாஜிக் இது? யோ அமீர் யார் யா நீ, யார் நீ, எங்கிருந்து வர, மத அடையாளமா இருக்கிற ஹிஜாப் போடுறது மத சுதந்திரமா,
கயிறு கட்டுறது, சாதாரண கயிறு கட்டுறது ஜாதி அடையாளம், அதை தடை பண்ணணுமா? மத அடையாளத்தை காட்டலாமா, ஆனா ஜாதி அடையாளத்தை காட்டக்கூடாதான். என்ன சார் இது? இவரை மாதிரியேதான் இன்னொருத்தர் ஃபேக் ஃபேக்ட் செக்கர் ஐயன் கார்த்திகேயன் இருக்கார்ல, யூ டர்ன் சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறாரு. அவரு இதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோட தமிழை நான் உங்களுக்கு இங்க போறேன், நீங்க பாருங்க. ஏண்டா பரதேசி, இந்த சம்பவத்துக்கும் எச் ராஜா, சீமான், அன்புமணி ராமதாஸுக்கும் என்னடா சம்பந்தம்? இந்த நாங்குநேரி சம்பவத்துல திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளருடைய உறவினரை கைது செஞ்சிருக்காங்களே, அதை பத்தி ஏதாச்சும் பேசினியா? அட்லீஸ்ட் அது உன் தமிழாச்சி இருக்குதா? இல்ல, இவனுங்களோட கோர முகத்தை இவனுங்களே எக்ஸ்போஸ் பண்ணிடுறானுங்க. மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துக்கு பொங்கினாங்க இல்லையா, அதுக்கு காரணம் அங்க பாஜக ஆட்சி நடக்குது. அதை விட கொடூரமா மேற்கு வங்கத்துல நடந்தது, அதுக்கு பொங்கினாங்களா? இல்ல, ஏன்னா அங்க மம்தாவுடைய ஆட்சி. இந்த மேற்கு வங்கத்தை விட இன்னும் ரணக்கொடூரமா ராஜஸ்தான்ல நடந்தது, அதுக்கு எவனாச்சும் பொங்கினானா? இல்ல, ஏன்னா அங்க நடக்கிறது காங்கிரஸோட ஆட்சி. இவனுங்களுக்கெல்லாம் இந்த மக்கள் மீதோ, சமூகம் மீதோ, இந்த நாடு மீதோ பற்று மயிர்லாம் ஒண்ணும் கிடையாது. இவனுங்களுக்கு பாஜக மேல காண்டு, ஆர்எஸ்எஸ் மேல காண்டு, மோடி அமித்ஷா மேல காண்டு, அவ்வளவுதான். அதுக்காண்டிதான் பொங்குறாங்களே தவிர உண்மையான சமூக அக்கறை அப்படிங்கிறது இவனுங்களுக்கு கிடையவே கிடையாது. மக்கள் பாக்குறாங்க, மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. எங்கெங்க நடக்கிற சம்பவத்துக்கு நீங்க எப்படி எப்படி எல்லாம் குறை கொடுக்குறீங்க, நீங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல நடந்தனா நீங்க எப்படி கப்சிப்புன்னு வாய மூடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத மக்கள் கவனிச்சுதான் இருக்கிறாங்க. அதுக்கான சரியான பதிலடியா மக்கள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு தருவாங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.